மேரேஜ் பண்ணி கொடுத்து இங்கே 5 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் இங்கே இருந்தேன். 2 இயர்ஸாக டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அதில் நான் கேஸில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்பப்போ இங்கே வந்து போவேன். ஆனால் வந்து என்னை எதுலேயாவது ஃபோன் கால்ஸில் ஏதோ ஒரு டார்ச்சராக தான் இருந்தது. பல டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. என்னோடய மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணி தவறாலாம் அது ஆர்டிஐயில் சைபர் கிரைம்லலாம் இவங்களுக்கு மேலே எஃப்ஐஆர் இருக்குது. அது போக டவுரி ஹரஸ்மெண்ட் எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ வந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்குன்னு நான் என் பாட்டுக்கு என்னோடய லைஃப்பில் போயிட்டுருக்குறேன். ஆனால் எனக்கு டைவர்ஸ் கொடுக்காமையே என்னோட ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு டெய்லி அங்கே இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு அந்த பொண்ணை மறைமுகமாக வச்சுருக்கிறாங்க உள்ளே. அதை நேற்று ஈவினிங் வந்து நேற்று மதியம் நான் வந்து பார்த்து கேட்டதுக்கு நேற்று ஈவினிங் வந்து அந்த பொண்ணு பாதுகாப்போட போலீஸ் எல்லாம் வெளியில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணை வீட்டு விட்டு அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு போகுது. எனக்கு ஒரு நியாயமே இல்லை. எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் நைட்டு பேசிட்டு என்னை இங்கேயே இருங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதை மீறி மேலே வந்து ஆஃபீஸ் இருக்குன்னு அவங்கள மட்டும் விட்டு ஓப்பன் பண்ணி இவங்க 3 பேர் மாமியார் என்னோட கொழுந்தினார் அது போக அவங்க மாமா இன்னும் 2 லேடிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நான் என் பாட்டுக்கு நைட் ஃபுல்லாக சிட் அவுட்டில் தான் உட்காந்துருந்தேன். எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இருக்கக்கூடாது நீ உன்னை தொலைச்சு கட்டுறமா இல்லையே ஓடிப்போ முதல்ல அப்படின்னு மிரட்டுறாங்களே உள்ளே வந்து. டைவர்ஸ் அப்ளை பண்ணால் எல்லா பக்கம் ஃபோர்ஜரி தாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மந்திரிகள் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. அவங்களோட பேர் சொன்னோம்னா இன்னும் இதாக போயிடும். எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த வகையில் நான் கேஸுக்கு போனாலும் அங்கே பணத்தை கொடுத்து கொடுத்து வெளியில் வந்துடுறாங்க. என்னோடய கோரிக்கை எனக்கு வந்து நான் நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிற தொகை எனக்கு கொடுத்தா நான் என்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிடுவேன். அவ்வளோதான். நீதிமன்றம் அதுக்கு போன டைம் வந்துட்டு அப்படி தான் எழுதி கொடுத்தோம். நீதிமன்றத்தில் இருக்கிற தொகையை கொடுத்துட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லி. ஆனால் அதை அவங்க கொடுக்கல. அதுலேயும் ஏமாற்றி திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வரும்போது என்னை அடியாட்கள் வச்சு மிரட்டி அங்கே திருப்பூர் நார்த் ஸ்டேஷனில் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கிறோம். இது போக இது வந்து எனக்கு இது வாழ்க்கைக்கு உண்டான நீதி இங்கே தான் அப்படின்னு வந்தாலும் என்னை டார்ச்சர் மேலே டார்ச்சர். நேற்று உள்ளே விடாமல் ஒரு பாத்ரூம் கூட ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாத அளவுக்கு எல்லாமே லாக் பண்ணிவிட்டு நான் உங்களை இன்னும் சித்திரவதை பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு தான் போனாங்க. ஆனால் நான் அதையெல்லாம் பொறுத்துட்டு தான் என் பாட்டுக்கு இருந்தேன். காலையில் டிஃபன் கூட நான் இன்னும் அவங்க இங்கே பேரண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வெளியில் தான் காரில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க திடுதிடுன்னு வந்து உள்ளே நான் எதுவுமே பேசல அவங்க வரட்டுறாங்க.